ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கலாம். வண்ணம், வடிவம், அளவு, சுவை, இந்த நான்குமே எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பண்பு தொகை. வெண்டலை விரவிய களி வெண்பாவால் பாடப்படுவது எது? ஆன்சர் வந்து தூது. அவன் உழவு செய்தான் என்பதனோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா, குறிப்பு வினைமுற்று. பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள், இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் வந்து அயர்கூற்று. கீழ்கண்டவற்றில் குமரகுருபரர் எழுதாத நூல் எது? ஆன்சர் வந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து பாடும் நூல்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. கண்டனென் கற்பினு கனியை கண்களால், இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லின் செல்வன். ஆனந்தத்தை நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து க. சச்சிதானந்தன். பொறுத்துக பார்க்கலாம், பூங்கொடி. ஆன்சர் வந்து முடியரசன். கொடிமுல்லை. ஆன்சர் வந்து வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி. ஆன்சர் வந்து கண்ணதாசன். பட்டத்தரசி. ஆன்சர் வந்து சுரதா. வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா, மலை. தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 35 வகைப்படும். ஐ ஔ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தியக்கரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருள் பன்மொழி சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து மீமிசை ஞாயிறு. பொறுத்துக பார்க்கலாம், இலக்கணம் உடையது. ஆன்சர் வந்து நிலம். மங்களம். ஆன்சர் வந்து இறைவன் அடி சேர்ந்தார். இலக்கண போலி. ஆன்சர் வந்து புறநகர். இடக்கரடக்கல். ஆன்சர் வந்து கால் கழுவி வந்தான். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர். அக்கம் என்ற சொல்லிற்கு பொருத்தமான பொருள் பார்த்திங்கன்னா, தானியம். படிறு என்ற சொல்லினுடைய பொருள் பார்த்திங்கன்னா, வஞ்சம். நெடுநல் வாடையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நக்கீரர். எழிலோவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாணிதாசன். தண்டமிழ் ஆசான் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் பார்த்திங்கன்னா, சீத்தலை சாத்தனார். கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா, மலைப்படுகடம். அகவல் காப்பியம், கொங்குவேல் மாக்காதை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து பெருங்கதை. பிரித்து எழுதுக பார்க்கலாம், வாயுணர்வு, வாய்க்கூட்டல் உணர்வு. சரியான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, சொந்தம், அந்நியம். இவற்றில் வேறுபட்ட சொல்லை கண்டுபிடி. ஆன்சர் வந்து தன்மை. கொடுக்கப்பட்ட சொற்களில் வேறுபட்ட சொற்களை கண்டுபிடி. ஆன்சர் வந்து சிற்றில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் வந்து கட்டு, சுக்கு, தட்டு, நண்டு, பட்டு, மஞ்சு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காலை, சிவிகை, திருமால், தொன்மை. வழுவு சொற்களை நீக்குக. ஆன்சர் வந்து இங்கே வா. மரபு பிழைகளை நீக்கிய தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து முருங்கைக்கீரையை வாங்கி வா. கொல் என்ற வேர் சொல்லினுடைய வினையேச்சம் தருக. ஆன்சர் வந்து கொன்று. பிரித்து எழுதுக, வீடினந்தன்றான். வீடினது கூட்டல், அன்று கூட்டல், அரண். சந்தி பிழையை நீக்குக. கல்வித்துறைக்கு புதிய பெயர். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பனங்காட்டில் புலி உரிமிற்று. இதழ், நா, பல், அன்னம் இவை வந்து ஒழிப்பு முனைகள். கடவுள், வல்கை, யோடுனை, மாய்த்துடல், புட்கிரையாக ஒல் செய்வேன் இந்த வீர வரிகள் யாரால் கூறப்பட்டது? ஆன்சர் வந்து தாவீது. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம். ஆன்சர் வந்து பாவலக்கொடி. பொருந்தாத இணையை கண்டறிக ஞானரதம் கல்கி. பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் வந்து சுத்தானந்த பாரதியார். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பண்புத்தொகை, மலர் சேவடி. திருவிக்கா இயற்றிய புதுமை வேடல் என்னும் நூலில் இருக்க பாக்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, 430. பரணி இலக்கியத்திற்குரிய பாவகையை குறிப்பிடுக. ஆன்சர் வந்து கலித்தாழிசை. பெயர் சொல்லின் வகையறிக, நன்மை அப்படிங்கிறது பண்பு பெயர். பின்வரும் சொற்களுள் குற்றியல் உரம் அல்லாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து மடு. தித்திக்கும் தில்லமுதாய், தில்லமுதின் இதற்கான சரியான விடை எது? ஆன்சர் வந்து மோனை மட்டும் வந்துள்ளது. உருமிட துதவா, உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து புறநானூறு. திருவிக்கா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து தண்டலம். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலையின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து ராணி மங்கம்மாள். புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகளார். கம்ப நாடகத்தினுடைய யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து 96. பன்னொடு தமிழப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து தேவாரம்.
பொருந்தா தொடரை கண்டறிக, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, சரியானவற்றை காண்க. நீ கூட்டல் ஐ நின்னை, நீ கூட்டல் ஆள் நீயாள், நீ கூட்டல் கூ நீ கூ, மூன்றுமே வந்து சரி. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொக்கொக்க கூம்பும் பருவத்து, ஆன்சர் வந்து காத்திருத்தல். கோடிட்ட இடத்தை நிரப்புக, நாள் என்பதற்கு தொங்குதல் என்பது பொருள். கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்வு செய்க. நரை தேன் வெள்ளை. நீதிதேவன் மயக்கம் என்னும் நாடக நூலினுடைய ஆசிரியர், ஆன்சர் வந்து அறிஞரண்ணா. தக்கையாக பரணி எனும் நூலை பாடியவர், ஆன்சர் வந்து ஒட்டக்கூத்தர். டாக்டர் மு வரதராசனால் எழுதிய முதல் புதினம் எது, ஆன்சர் வந்து செந்தாமரை. தலைவருக்கு எனும் கடித இலக்கிய நூலினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வா சுப மாணிக்கனார். பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அகமும் புறமும் கலந்த ஒரு நூல், ஆன்சர் வந்து நெடுநல்வாடை. திருச்சிற்றம்பல கோவை என்ற அடைமொழி பெற்ற நூலை இயற்றியவர், ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர். கீழ்கண்டவற்றுள் நக்கீரர் எழுதாத நூல் எது, ஆன்சர் வந்து மதுரை காஞ்சி. ஐங்குறு நூறு இந்நூலினுடைய பாலை திணையை பாடியவர், ஆன்சர் வந்து ஓதலாந்தையார். பதிற்று பத்து இந்நூலினுடைய இரண்டாம் பத்தை பாடியவர், ஆன்சர் வந்து குமட்டூர் கண்ணனார். கீழ்கண்டவற்றுள் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியால் இயற்றப்படாத நூல் எது, ஆன்சர் வந்து போற்றி திருவகவல். மொழி ஞாயிறு என போற்றப்படுபவர், ஆன்சர் வந்து தேவநேய பாவனர். கவியோகி என்று பாராட்டப்படுபவர் யார், ஆன்சர் வந்து சுத்தானந்த பாரதியார். ரசிகமணி என்னும் அடைமொழிக்கு உரியவர் யார், ஆன்சர் வந்து டி கே சிதம்பரநாதர். வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுபவர், ஆன்சர் வந்து நம்மாழ்வார். புலனடுக்கற்ற அந்தநாளன் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்பட்டவர் யார் அப்படின்னா கபிலர். திரைக்கவி திலகம் என்று போற்றப்படுபவர் யார், ஆன்சர் வந்து மருதகாசி. வான்முறை என்னும் சொல் குறிக்கும் இலக்கியம் பார்த்திங்கன்னா திருக்குறள். வாக்குண்டு என கூறப்படும் நூல் வந்து மூதுரை. ராமாயணத்துக்கு கம்பரிட்ட வேறு பெயர் பார்த்திங்கன்னா ராமாவதாரம். அறம் வைத்து பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நந்தி கலம்பகம். வஞ்சி நெடும் பாட்டு என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடப்பட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம். இயற்கை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம். ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் வந்து பரிபாடல். சமுதாய பாட்டு என தமிழண்ணல் கூறும் நூல் வந்து பெரும் பாணாற்று படை. புலவருக்கு ஔடதம் என்று போற்றப்படும் காப்பியம் வந்து நைடதம். தமிழுக்கு கதி என கூறப்படும் நூல்கள் பார்த்திங்கன்னா திருக்குறள் நாலடியார். தமிழ் மொழியினுடைய உபநிடதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவரினுடைய பாடல்கள். சான்றோர் உரைத்த தண்டமிழ் தெரியல் என்று நச்சினார்கினியரால் புகழப்பட்ட நூல் வந்து பத்து பாட்டு. மோ என்னும் எழுத்து குறிக்கும் பொருள் என்ன, ஆன்சர் வந்து முகர்தல். ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை குறிப்பிடுக, ஆன்சர் வந்து தேனா கடவுள். மக்கள் திரண்டார்கள் வேர்ச்சொல்லை தேர்க, ஆன்சர் வந்து திரள். கடந்த என்பதனோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பெயரெச்சம். நாராமலர் என்பதனோட இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டினான். விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. கண்ணன் யாருக்கு தேரோட்டினான். சீரத் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து வரலாறு. 4350 விருத்த பாடல்களாலான நூல் வந்து பார்த்திங்கன்னா வில்லி பாரதம். ஆற்று படலத்தில் கம்பர் வர்ணித்த நதி எது, ஆன்சர் வந்து சரையும். கீரன் என்பது வந்து குடிப்பெயர். காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன், ஆன்சர் வந்து பேகன். நாட்டுப்புற மக்களை பற்றிய இலக்கியம் பார்த்திங்கன்னா பல்லு. தாண்டகம் பாடுவதில் வல்லவர் பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர். பத்து பாடல்கள் கொண்டது பார்த்திங்கன்னா ஒரு பதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.